Sarvamangalamangalye Shive Sarvardhasadake Charanje Trambahe Gauri Narayani Namostude Aranama Parvati Padaye Arara Mahadeva Thannadudaya Shivame Potri Ennattavarkkum Iraiva Potri Potri Vetrivel Murugannukkaraharogara புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷே. நிறைய பேர் என் வாழ்க்கையில் பாசிட்டிவ் எனர்ஜி வேணும், என்னோடய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் அடையணும், 15 மணி நேரத்தில் என் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படுமா? நிச்சயமாக ஏற்படும். அப்பேற்பட்ட அற்புதமான வகுப்பு தான் மூகாம்பிகா. இந்த வகுப்பில் நம்ம லைஃப்பில் என்னென்ன விஷயங்களை நம்ம மேற்கொண்டு நம்ம வந்து ஜெயிக்கணும். எத்தனையோ விதமான சோகங்கள் இருக்குது சார், வெளியிலேயே சொல்ல முடியாது. நான் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கேன். என்னுடைய தொழில் இனி எப்படி போக போகிறதுன்னு தெரியல, நான் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறேன். நடைமுறையை பார்த்தா எனக்கு ஒரு கலக்கமாக இருந்துட்டுருக்கு. இந்த மாதிரி பலவிதமான மனத்தொய்வில் இருக்கிறவங்களுக்கு இந்த வகுப்பு 15 மணி நேரத்தில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வகுப்பு. இதில் நானும் கலந்துக்கணும், ஏராளமான பேர் கலந்துட்டீங்க, நானும் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் ஜூம் கிளாஸ் 7397394829க்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க, நீங்களும் பங்கு பெற்று உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த நாளில் ரொம்ப விசேஷகரமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவலும் பிரத்யேகமாக நான் ஆன்மீக தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதற்கு முன்னாடி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம். பொதுவாக வாஸ்து ரீதியாக எனக்கு வந்து அக்னி மூலையில் என்னுடைய கிச்சன் வைக்கணும், என்னால் முடியல, எனக்கு அந்த சௌகரியம் பத்தலை, நான் அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், வாயு மூளை. இந்த வாயு மூளை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே வைக்க முடியல, அதனால் அந்த இடத்துல வாயு மூலையில் நான் வச்சுக்கிறேன். கெஸ்ட் கிச்சன் சொல்லுவாங்க, அதை கெஸ்ட் கிச்சனாக அந்த இடத்தை நம்ம வாஸ்து ரீதியாக, வைதீக வாஸ்து ரீதியாக நம்ம வந்து வச்சுருக்கோம். நீங்கள் நிறையா பேர் அஸ்ட்ராலஜிக்கலாக இருக்கக்கூடிய சந்தேகங்கள், எனக்கு அஸ்ட்ராலஜிக்கலாக நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டில் எங்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. நம்ம அஸ்ட்ராலஜர்ஸ் முருகாசேஸ் அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து ரொம்ப அழகாக உங்களுக்குன்னு பொருத்தத்திற்கும் பிரத்யேகமாக வாஸ்து நிபுணர்களாகவும், பிரத்யேகமாக ஒவ்வொரு நாடி அஸ்ட்ராலஜிலேருந்து ஆரம்பித்து எல்லா விஷயத்துலேயும் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இருக்காங்க. நான் அதில் தெரிஞ்சுக்கணும் சார், நானும் அதில் வந்து பங்கேற்கணும். எனக்கு நிறைய டவுட்ஸ் அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக இருக்குது, என்னுடைய ஜாதக ரீதியாக இருக்குதுன்னு நினைக்கிறவா. நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம், 7358409425 இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் நம்ம டீமில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் வாஸ்து ரீதியாக, வைதிக வாஸ்து ரீதியாக நம்ம பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 3/8/2021 ஸ்ரீபில வருஷம் ஆடி மாதம் 18ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி. இன்றைய திதி தசமி. மாலை 2:05 வரை பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம், துலாம் விருச்சிகம், நல்ல நேரம். காலை 7:45 முதல் 8:45 வரை ராகு காலம். மதியம் 3:00 முதல் 4:30 வரை யமகண்டம். காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைக்கி ரொம்ப விசேஷகரமான நாள். ஆடி 18, ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி 18ஆம் திருநாள் அன்னைக்கு ரொம்ப விசேஷகரமாக சில வழிபாட்டு முறைகளை நம்ம பண்ணுவோம். ஆடி பெருக்குனாலே நம்ம கோயிலுக்கு போவோம், நதிக்கரைகளுக்கு போவோம். ஒருவேளை நம்ம கோயிலுக்கு போகலை, நம்ம வீட்டிலே இருந்து ரொம்ப விசேஷகரமாக கொண்டாடுவோம். சரி, அதை பற்றி நம்ம ஆன்மீக தகவலில் பிரசித்தியாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுடைய நாள். முருகனை வேண்ட 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 எல்லா பாபங்களும் போகும்னு சொல்லுவாங்க, அது உண்மை. வேலுண்டு வினை இல்லைன்னு வாங்க. இறைவன் இருக்க நம்ம எதுக்கு பயப்படணும், எல்லா காரியங்களும் அவர் பார்த்துப்பார். சரி, இன்றைக்கி 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களுக்கு பாராட்டுதல் உண்டு, எல்லா காரியங்களும் அமோகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பணம் பொருளாதாரம் கூடி வரும். சேமிப்பை பற்றி சிந்திப்பீங்க, சின்ன சின்ன விஷயங்களை கோவித்து கொள்வதை தவிர்த்துப்பீங்க. அதே சமயத்தில் முந்தி இதுக்கெல்லாம் நான் அவசரப்பட்ட கோவப்பட்ட இனிமேல் படப்படாது, நீ நிதானமாக ஒவ்வொரு காரியத்தை நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். புதிய ஐடியாஸ் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம், ஆன்லைன் சம்பந்தமான
விஷயங்கள்லாம் டியூஷன் சென்டராக வச்சுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹேரம்ப கணபதி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, சிக்கலோடு சில விஷயங்களை சந்தித்த நீங்கள் ஒவ்வொரு காரியத்தில் சிக்கல் வரும்போது அதை பற்றி கவலையே பட மாட்டீங்க. பார்த்துப்போம் எவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு இன்னைக்கு, என்ன இது பெரிய விஷயமா, அடுத்ததுன்ற உங்களோட உத்வேகம் உங்களை தாண்டி போயிட்டே இருப்போம். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வ நம்பிக்கை கூடி வரும். நம்மளுக்குள்ள இதுக்கு முன்னாடி நடக்காது ஜெயிக்க முடியாதுன்னு நினச்ச விஷயங்களை நாம் ஜெயிச்சே தீர்வோங்கிற எண்ணங்கள் இருக்கும். ரோஹிணி மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு காலை வேலைகளில் குழப்பம், மத்தியான வேலைகளில் எல்லா காரியங்களும் வெற்றியும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பெண்கள் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவேங்கடமுடையான் வழிபாடு விசேஷ வழிபாடு என்ற தினம். மிதுன ராசி அன்பர்களே, விவேகமான சிந்தனைங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு செயல்பாட்டை ரொம்ப அழகாக நீங்கள் தெளிவாக பேசி செயல்படுது. குழந்தைகள் பார்த்தோன்னா குழந்தை மாதிரியே மாறிடுவா, குழந்தை மாதிரியே பேசுவா. திருமண காரியங்கள் கைகூடும். ரொம்ப நாள் நடக்காதுங்கிற பெண்டிங் இருந்த காரியம் வெற்றியாகும். நெகட்டிவாக பேசுகிறவா பக்கத்துலேயே உட்காராதிங்க. பாசிட்டிவான திங்கை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். உன்னதமான விஷயங்கள்லாம் யோசிப்பீங்க. சினிமா டைரக்டராக இருந்துட்டுருக்கோம், ப்ரொடியூசராக இருந்துட்டுருக்குவா. ஒரு புது கதையை கேட்கவோ புதிய விஷயங்களுக்காக நம்ம தயாராகிறது, இது போன்ற சில படைப்புகள்லாம் நீங்கள் அழகாக வெளியிடுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவரங்கன் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி அன்பர்களே, பொறுமையோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை ஜெயிச்சிடுவேன். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கான உதவிகள் செய்வேன். சில நேரங்களில் கோபித்து கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. அவசரப்பட்டு எந்த காரியமும் பண்ண வேண்டாம். இட சம்பந்தமாக, வீடு சம்பந்தமாக ஏதேனும் பிரச்சனைகள் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு தீரக்கூடியதாக இருக்கும். சில உடல் உபாதைகளை பற்றி யோசிப்பீங்க. புதியது ஒரு தொழில் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஐயோ ஆரம்பிச்சிட்டோமே, இதனால் நம்ம மாத வருமானம் வருமா வராதாங்கிற யோசனைகள் இருக்கும், வந்துடும், கவலைப்பட வேண்டாம். சில முக்கியமான காரியங்களில் முக்கியமான நபர்கள்ட்ட கூப்பிட்டு பேசுவீங்க, அவங்க அந்த ரகசியத்தை வெளியில் சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும், கவனம் தேவை. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு நன்மை தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி அன்பர்களே, யதார்த்த அசதி. இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு காத்துக்கலாம் காரியத்தை, நாளானைக்கு பார்த்துக்கலாம் காரியத்தை அப்படின்னு யோசிப்பில் தப்பே கிடையாது. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும், ஆரோக்கியம் இருந்தால் தான் காரியம் சாதிக்க முடியும். அதனால் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. முயற்சிகள் யாராவது இது நடக்காது இது நடக்காதுன்னா நீங்கள் கவலையப்படாதீங்க, நீங்கள் போனால் அந்த காரியம் வெற்றியாடும். குடும்பத்தில் குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டுருக்கவா, எனக்கு வந்து முருகப்பெருமானே பிறகு காமாட்சியே பிறக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம், அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும், நினச்ச காரியங்கள் கைகூடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடுங்க விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வந்துருங்க. நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. யதார்த்தமாக சில விஷயத்தை நினைப்பில் பேசுவேன். அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். அரசியல் ரீதியாக இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக், கெமிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. அப்பா அப்பா 4-5 நாளாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்து மனசில் ஒரு நிம்மதி கூடி வந்தது. திருப்பியும் பரீட்சையில் ரொம்ப கம்மி மார்க் வந்தேன், திருப்பியும் நான் முதன்மையாக வரணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்கிறவளுக்கு காரியம் வெற்றியாயிடும். விளையாட்டுத் துறையில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு விசேஷ வழிபாடு. துளாராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள். எது நடக்குமோ அது நன்றாகவே நடந்து, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும், எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருக்கும். சில நேரம் விசா நட்சத்திரத்தில் இருக்கிற இரவு நேரம் பிரயாணியும் யாராவது ஏதாவது சொல்லும்போது அதை அப்படியே கேட்டு மற்றவாட்டை பகிர்ந்துக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு காளி வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். எந்த விஷயத்தை செய்தாலும் இறைவனுடைய அனுகிரகத்தோடு செய்யும்போது அந்த காரியம் வெற்றியாயிரும். விசா நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு மட்டும் பிரயாணத்தை தவிர்த்துக்கும். சில நேரங்கள் ஆரோக்கிய குறைபாடு இருக்கும், கவனம் என்பது தேவை. அனுஷம் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு ஏன் நேக்க மட்டும் இப்படி நடக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். ஒன்றும் இல்லை, உங்கள் காரியம் வெற்றியாகும், காலை வேலைகள் இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிரும். சின்ன சின்ன சண்டையை பெருசாக நினைக்காதீங்க, மன கஷ்டப்படுவே கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும்.
எல்லாத்துலேயும் தலையிட வேண்டாம்னா எல்லா விஷயங்கள்லையும் இப்படி இருந்துட்டுருக்காள் உங்கள் மேலே அக்கறை இருக்குது அதனால் தலையிடுறா. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. தனுர் ராசி அன்பர்களே, சுகமான நாள், நல்ல நண்பர்கள் மூலமாக நிறையா நல்ல கதைகள்லாம் நடக்கும், நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக நகைச்சுவையாக பேசிட்டுருப்பேன், சில விஷயங்கள்லாம் சொந்த பந்தத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்கள் இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட தொழில் விரயங்கள் இனிமேல் ஏற்படப்படாதுன்னு நினைப்பேன். நீங்கள் முயற்சி செஞ்சால் அந்த காரியமும் வெற்றியாகும். பிறருக்காக ரெஃபரன்ஸ் கொடுப்பேன், அவள் அவங்க பேரை காப்பாற்றுவான்னு நினச்சிருந்தா உங்களை பற்றி அங்கே சொல்லும்போது சே இதுதான் ஹெல்ப்பே பண்ணப்படாதுன்னு அப்பப்போ உங்களுக்கு தோணும். இன்றைய தினத்தில் தனுர்ராசி என்பது குழந்தைகளுக்கு முன்னேற்றம் உண்டு, சில நேரம் பட்ட இடத்துல படும் கவனம் தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, வைராக்கியத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். ஒரு காரியத்தை எடுத்துட்டேன்னா சக்ஸஸ் பண்ணாமல் விடக்கூடாது. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கணும், இறைவனுடைய அனுகிரகத்தில் எதையும் ஜெயிப்பேன். திருமண காரியங்கள் வெற்றியாகும், ரொம்ப நாள் பிரிந்திருந்தவா ஒன்று சேருவா. சில நேரம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வெளியில் பேச மாட்டா, சில நேரம் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும், அதுக்குண்டான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிப்பீங்க. ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் போகும், நினச்ச காரியம் வெற்றியாகும், திருப்தியாக ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கனவுலையோ நினைவுலையோ யாராவது வாக்குலையோ கேட்பீங்க, அது சந்தோஷப்படுவீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி 100% பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு விடாமுயற்சி இருக்குது, நல்ல பலன்களை கொடுக்கும். அப்பப்போ கோவிச்சுக்கிற மாதிரி சில பேர் பேசுவாள், சில பேர் நடந்துப்பா, கொடுத்த வேலையை பண்ண மாட்டாள், அது மட்டும் உங்களுக்கு பிடிக்காது. சரியான நேரம், சரியான காரியம், சரியான நல்லதை எல்லோரும் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஷோ நன்னாக இருக்கே, ஆனால் ஏதோ ஒன்று மனசில் தெரியாத வருத்தங்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கேங்கிற யோசனைகள் மனசில் இருக்கும். கவலைப்படாதீங்க, அம்பாளுடைய அனுகிரகத்தில் எல்லாமே சரியாகும். இன்றைக்கி நடக்கலை, நாளைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கலை, நாளானைக்கு நடக்கப்படும். எந்த காரியமெல்லாம் நடக்கலைன்னு வருத்தப்பட்டாலோ, இப்போ அதெல்லாம் நடந்து சக்ஸஸ் ஆகிருக்கேன், அதே மாதிரி இந்த காரியமும் நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீனராசி அன்பர்களே, யதார்த்த விஷயங்கள்லாம் அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும், நல்ல நண்பர்கள் மூலமாக நல்ல காரியங்கள் நடக்கும். ரொம்ப நாளாக கோவிச்சுட்டு இருந்த விஷயங்கள்லாம் போயிடும். சில நேரம் பார்த்துட்டேன்னா ஏதாவது ஒன்று சக்ஸஸ் பண்ணணுங்கிற எண்ணங்கள் இருக்கும், நிச்சயம் அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாகும். பண விஷயத்தில் மட்டும் கவனம் என்பது தேவை. பதவி பேர் புகழ் அந்தஸ்து பிரயாணங்கள் கூடி வரும், லாபத்தை நோக்கிய உங்களுடைய விஷயங்கள் நல்ல வெற்றியை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான அற்புத பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாள், இறைவனுடைய அனுகிரகத்தில் வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி நாள் கிடைக்கிறது அப்படிங்கிறது அரிது. ஆமாம், பூமி, சூரியன், சந்திரன் மற்ற இதர கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தால் தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நம்ம எத்தனையோ விதமான துன்பங்கள் இருக்கும், அந்த துன்பம் போக இறைவனுடைய கருணை தான் நமக்கு தேவை. அந்த இறைவனுடைய கருணை இருந்தது அப்படின்னு சொல்ல எல்லா காரியங்களும் வெற்றியாகும். இது கர்க்கடக மாதம், அதாவது ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் யாருக்குரியது? இறைவனுக்குரியது, அம்பிகைக்குரியது, இறைவிக்குரியது. இந்த ஆடியில் வெள்ளிக்கிழமை சிறப்பு, ஆடி பௌர்ணமி சிறப்பு, அமாவாசை சிறப்பு, ஆடி கிருத்திகை சிறப்பு. அதிலும் சிறப்பு அப்படின்னு பார்த்துட்டே இல்லை அப்படின்னு சொன்னால் ஆடி பெருக்கு. ஆமாம், இந்த ஆடின்னு சொல்லும்போது சந்திரன் தான் அதுக்கு அதிபதி, சந்திரனுக்கு அதிபதி நீர். அதாவது சந்திரனுக்கு உண்டான விஷயங்களில் நீர்னு சொல்லுவாள். இன்றைக்கி கடல், ஆற்றங்கரை, குளக்கரை, அதே போன்று மழை, அதே போன்று இதை நம்பி இருக்கக்கூடிய விவசாயம், இதற்கெல்லாம் உரியது அப்படின்னு சொல்லலாம் இந்த கர்க்கடக மாதம். ஏன்னா சந்திரன் தான் அதற்கு அதிபதியாகப்பட்டவர். இந்த சந்திரன் அதிபதியாகப்பட்ட இந்த இடத்துல சூரியன் பிரயாணம் பண்ணக்கூடிய, சூரியன் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை நம்ம வந்து ஜோதிட சாஸ்திர ரீதியாக நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆக சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அமையக்கூடிய இந்த நாளாக இன்றைய தினம் இருக்குது. அதுவும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையாக சேர்ந்து வந்திருக்கு, இது ஆடி பெருக்கு. விவசாயத்துக்கு செவ்வாய் தான், செடி கொடிகளுக்கெல்லாம் செவ்வாய் தான். ஆக இந்த ஆடி பெருக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கும், நம்மளுடைய முன்னோர்களை சார்ந்த திருப்திக்கும், நம்மளுடைய பிரார்த்தனைக்கும் உகந்ததாக இருந்துருக்கு. இந்த ஆடியில் என்ன பண்ணுவா, ஆடி பெருக்கில் என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த பெருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கு அப்படின்னா, நதி பெருகி ஓடக்கூடியது இந்த ஆடி பெருக்கு. இந்த ஆடி பெருக்கப்போ நம்ம எண்ணற்ற வேண்டுதல் வேண்டி மழை பிறக்கும், அந்த மழையினால் விவசாயம் செழிக்கும், நம்மளுடைய லாபங்கள் பெருகி வரும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி
நாள் பெருகும், முன்னேற்றமாகும், முன்னேற்றத்தை தோக்கி அவங்க வாழ்க்கை பெருகும்னு சொல்லுவா. இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம். ஆடி மாதத்துலேயும் இந்த ஆடி பெருக்குக்கு மகத்துவம், முக்கியத்துவம் அது. இந்த வாட்டினாங்க எங்கேயா கடக்கடை குடல் குறை, அதே மாதிரி நதிக்கரையில் போய் காலையில் பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம கர்ம காரியங்கள்லாம் பண்ணி கங்கா பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. காவேரி, தாமிரபரணி இந்த மாதிரி இடங்கள் இருக்கும்போது பண்ணலாம். என்னால் சௌரியப்படலே, எங்கள் வீட்டு பக்கத்தில் இது இல்லையே, நான் வந்து வெளிநாட்டில் வச்சுட்டு இருக்கேனே, நான் என்ன பண்ணுறது? நீர் அப்படின்னாலே கங்காதேவி தான், நீர் அப்படின்னாலே கங்கா மாதா தான். கங்கே கங்கே கங்கேன்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணாலே புண்ணியம். கையில் கொஞ்சம் ஜலத்தை விட்டு சூரியனுக்கு விட்டாலே அதை விட புண்ணியம். ஆக இன்றைய காலையில் நீங்கள் கொஞ்சம் கலசத்தில் தீர்த்தத்தை எடுத்துட்டு அதில் ரெண்டு துளசியை போட்டுண்டு சூரிய பகவானை பார்த்து மூணு தடவை ஜலத்தை விடணும். கங்கே கங்கே கங்கேன்னு விடணும். அந்த கங்கைக்கு ஒரு சொம்பளை முழுக்க தண்ணியை வச்சுட்டு சந்தன குங்குமம் வச்சு கையை வச்சு ரெண்டு புஷ்பத்தை போட்டு மனதார பிரார்த்தனை பண்ணணும். நீரில் சக்தி உண்டு, உயிர் சக்தி இருக்குது. அந்த உயிர் சக்தி நம்ம சொன்ன விஷயத்தை கேட்கும், மனசில் நினச்ச விஷயத்தை ஆக்கர்ஷணம் பண்ணும். அப்பேற்பட்ட சக்தி என்பது நீரில் உண்டுங்க, அப்பேற்பட்ட அந்த நதி. அதனால தான் கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குருன்னு சொல்கிறா. இது அத்தனையிலையும் தேவி இருக்கா, இறைவனுடைய சுரூபம் இருக்கிறது. இது அத்தனைக்கும் நமக்கு நம்ம வேண்டிய வரங்கள்லாம் பதில் சுரக்கூடிய அற்புதமான விஷயம் இந்த நீரில் இருக்குது. அதனால் ஒரு சொம்பளை தண்ணியை நினச்சிட்டு சந்தன குங்குமம் இட்டு ரெண்டு புஷ்பத்தை போட்டு துளசியை போட்டு கையை வச்சுட்டு கங்கே கங்கே கங்கேன்னு நன்னா வேண்டிக்கோங்க. மகாலட்சுமியை மகா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஜலத்தை வீடு முழுக்க தெளித்து விடுங்க. இது புண்ணியாக வாஜனமாக மாறும். எப்படி ஒரு கணபதி ஹோமம் பண்ணால் புண்ணியாஜனமாக இருந்தோ அதை மாதிரி அந்த மாதிரி விசேஷங்கள் கொண்டது தான் இந்த ஆடிப்பெருக்கு. அது மட்டும் இல்லாத ஒரு சொம்பு நிறைய காசை குமிச்சு வச்சு மேலே முடிஞ்சால் ஒரு தங்க காசு, எனக்கு அப்படி சௌரியம் பத்தாதுன்னா ஒரு காயின் வச்சு அதில் சந்தன குங்குமம் இட்டு மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் இல்லை மகாலட்சுமியினுடைய நாமத்தை 108 முறை செஞ்சு வீட்டில் வந்து நாவல் பழம் பழவர்க்கங்கள்லாம் வச்சு சர்க்கரை பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்க. வீட்டுக்கு ஒரு 5 சுமங்கலிகளை கூப்பிடுங்க. 5 சுமங்கலிக்கும் பாத பூஜை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்தனம் குங்குமம் விட்டு உங்களால் முடிஞ்ச வஸ்திரத்தை கொடுத்து அவளுக்கு நீங்கள் பண்ண நைவேத்திய பிரசாதத்தை அவங்களுக்கு கொடுத்து அம்பாளா துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக வைஷ்ணவியாக பிராமியாக பிரார்த்தனை செய்து அவங்கள வணங்கி வேண்டி சுற்றி வந்து நமஸ்கரித்து கையில் அக்ஷதையோடு அவள் ஆசீர்வாதம் பண்ணுறத அதை அப்படியே கையில் வாங்கி வச்சுட்டு நன்னா மனசார வேண்டி அவளை வடக்க பார்த்து எந்திரிச்சு நிகழ்த்தி அவளை அமுச்சு வச்சுறது ரொம்ப விசேஷம். ஆக வீட்டில் வந்து சுவாசினிக்கு கூப்பிட்டு வழிபடும் போது சுவாசினி மூலமாக அம்பாள் வீட்டுக்கு வருவாள். எங்களுக்கு பாரம்பரியமாக முகம் வச்சு வழிபடக்கூடிய வழக்கங்கள் இருக்குன்னா முகம் வச்சு வழிபடுங்க, அது ரொம்ப விசேஷம். குத்து விளக்கில் நான் வச்சு வழிபடுவேன், குத்து விளக்கில் வச்சு வழிபடுங்க. இப்படி காலை மாலை இரண்டு வேளை இந்த ஆடிப்பெருக்கில் அற்புதமான நாளுங்க. எல்லாத்தையும் வரமாக கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் வீட்டில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி நிறைந்திருக்கக்கூடிய நாள், இப்பேற்பட்ட இந்த நன்னாளை, இந்த நல்ல நாளை நம்ம வாழ்க்கையில் போற்றி வழிபட்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பு அகலாத மக்களும் வஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இடைவிடாத முயற்சியினை இல்லாத புகழ் நீண்ட ஆயுளும் தந்து பல்லாண்டு 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 இறைவனுடைய அனுகிரகத்தில் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து மீண்டும் ஆடிப்பெருக்கு, இந்த ஆடிப்பெருக்கு ஆடி 18 திருநாளில் உங்களுடைய வழிபாட்டில் அம்பாள் மயங்கி அம்பாள் உங்களுக்கு பூர்ண அனுகிரகத்தை தரணும்னு பிரார்த்தனை செய்து மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஸ்வர். வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.